வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டுமே இந்த சலுகை, முதலமைச்சர் வெளியிட்ட மிக முக்கியமான அறிவிப்பு. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்களை பொறுத்தவங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் பொறியியல் பிரிவில் சேர்க்கை ஆணை வழங்கும் நிகழ்வு நடந்தது. இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சேர்க்கை ஆணையை வழங்கினார். அதன் பிறகு பேசிய அவர், அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு பொறியியல் பிரிவில் வழங்கப்பட்டுள்ளது. இந்த இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்களுக்கு கல்வி கட்டணம், விடுதி கட்டணம் மற்றும் கலந்தாய்வு கட்டணம் ஆகிய அனைத்து கட்டணங்களையும் தமிழக அரசே ஏற்றுக்கொள்ளும். அந்த வகையில் இந்த ஆண்டு பொறியியல் படிப்பு 11,000 அரசு பள்ளி மாணவர்கள் பயன்பெறுவார்கள். அது மட்டுமல்லாமல் கால்நடை, சட்டம் மற்றும் வேளாண்மை ஆகிய பிரிவுகளில் 300 மாணவர்கள் பயன்பெறுவார்கள். கல்வி செல்வம் என்பது அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பது பேரறிஞர் அண்ணாவின் விருப்பமாகும். அதனால் பள்ளி மாணவர்கள் அனைவரும் உயர்கல்வியில் நுழைய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கூறியுள்ளார். நன்றி நண்பர்களே, வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.